ஹே கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நார்மலாகவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஈஸியான விஷயத்தை எவ்வளோ அழகாக நம்ம கொண்டு போய் எவ்வளோ அழகாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அண்ட் நிறைய பேர் அதில் ப்ராப்பரான வே அண்ட் ப்ராப்பரான மெத்தடை ஃபாலோ பண்ணி ரொம்பவே அதிக அளவில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மெத்தடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்த போகிற இந்த மெத்தடுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அண்ட் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வரும்போதே நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் இருந்து தான் அந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதன் காரணமாக மட்டும்தான் இந்த ஆன்லைன் ஏர்னிங் வந்து மக்கள்கிட்ட அதிக அளவில் ரீச் ஆகி அண்ட் ஒரு சில மக்கள் அதை ப்ராப்பராக கையாளுறதுனால அவங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கீங்க ஆன்லைன் ஏர்னிங்கில் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இல்லை, ஒரு வெப்சைட் இல்லை, அண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை, ஃபேஸ்புக் பேஜ் இல்லை, எந்த விதமான மீடியம் இல்லை அப்படின்னா, அந்த மீடியமை எப்படி க்ரோ பண்ணி உங்களோட ஆடியன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறதுல அதிக அளவு வருமானம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆன்லைன் ஏர்னிங்கில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ட் யூஸ் பண்ணாதவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதிக அளவில் வருமானம் அப்படிங்கிறது ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் தான் கிடைக்கும். ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய டைப் இருக்குது, அண்ட் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சில டைப்ஸை நான் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்படிங்கிறதுல ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. அந்த ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி தான் நிறைய பேர் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை கண்டுக்கிறதில்ல. நம்ம மக்கள் மெஜாரிட்டியாக ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சிம்பிளான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற ஒர்க்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற ஒர்க்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தாலும் கூட அது வந்து முழுக்க அவங்களுக்கு வேஸ்டிங் ஆஃப் டைம் அப்படிங்கிறது முழுக்க அவங்க சம்பாதிச்சு ஒரு லெவலுக்கு மேலே கிராஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். இந்த ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுலையும் நிறைய டைப் இருக்குது. அதில் நீங்கள் என்ன மெத்தடை சூஸ் பண்ணுறீங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது விஷயத்துக்குள்ளே போனாலே எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது விஷயம். ஸ்டார்ட்அப்பில் இருக்கிறவங்களும் அதிக அளவில் எப்படி பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மெத்தடில் மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் புரியும். அண்ட் இந்த மெத்தடில் எப்படி அதிக அளவில் எவ்வளோ அளவு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது விஷயமும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கஸ்டமர் அண்ட் நம்மளோட ஃபாலோவர் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ஆடியன்ஸ் வச்சிருக்கவங்களும் கூட, அதாவது ஒரு ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸோ 200 ஃப்ரெண்ட்ஸோ, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஆஃப்லியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஆஃப்லியேட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உண்மையாவே அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியாது. நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா, நம்மளால இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கெப்பாசிட்டி தெரியாது. அண்ட் முக்கியமா என்னன்னா, எந்த ஒரு ஆஃப்லியேட் லிங்க் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஆஃப்லியேட் ப்ராடக்டா ப்ரமோட் பண்ணணும், அதன் மூலமா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அவங்களோட மேக்ஸிமம் ஏர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10-20 ரெஃபரல் இல்ல 10-20 சேல் இந்த மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாரோட மைண்ட் செட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு 10 இமெயில் ஐடி வேணும், அந்த 10 இமெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இல்லை 10 இமெயில் ஐடிக்கு சேல் நடந்துச்சுன்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கவுமே தவிர, இப்போ நம்ம வந்து ஒரு கடையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஓன் ஷாப்போ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணால், அதில் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த தெருவில் இருக்கிறவங்களோ மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். ஆனால் அதே பொருளை நம்ம ஆன்லைனில் விற்று கொடுத்தோம் அப்படின்னா, ஆன்லைனில் உலகத்தில் இருக்க யாரை வேணாலும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், அண்ட் உலகத்தில் இருக்க யார்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம வந்து அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் என்ன, அந்த ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுனால நமக்கு இப்போ நம்ம 10 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நம்பி ரெஃபரலில் பண்ணி அதன் மூலமாக நமக்கு சம்பாத்தியம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதே இதை ஆன்லைனில் ப்ராப்பராக ஒரு 1000 பேரையோ 2000 பேரையோ உங்களுக்கு இல்லை நீங்கள் சம்பாதிச்சு வச்சிங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமில் சாதாரணமாக $10 ஒரு சைனப்க்கோ இல்லை $10 ஒரு சேல்ஸுக்கோ கிடைக்குது அப்படின்னா, உங்களோட 10 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வர்றது உங்களுக்கு $100 தான் வரும். அதே இது நீங்கள் வந்து உங்களுக்காக ப்ராப்பராக
ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு மீடியம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மீடியம்ங்கிறது யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், உங்களுக்கான வெப்சைட்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நீங்க ப்ராப்பரா அந்த ஆடியன்ஸை கிரியேட் பண்றதுல கவனம் செலுத்தாம உங்க 10 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்றதுனால நீங்க எவ்வளவு பணத்தை இழக்கிறீங்க அப்படின்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆஃபிலியேட் லிங்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஆஃபிலியேட் லிங்கை வந்து நீங்க ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க. அப்படிங்கும்போது லிங்க் ஒண்ணுதான், அந்த ஒரு லிங்கை ஒரு குரூப்லயோ அதுலயோ போட்டு விடுறீங்க. அந்த குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர் தான் உங்களை சைன் அப் பண்ண போறான், மீதி யாருமே சைன் அப் பண்ண போறது கிடையாது. அப்படி இல்லாட்டினா நம்ம கால் பண்ணி அவரை மச்சான் இதை சைன் அப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சைன் அப் பண்ண போறாரு, அதுல இருந்து நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுவுமே எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு லிங்கோ இல்ல மாசத்துக்கு ஒரு லிங்கோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா உங்களுக்கு சைன் அப் பண்ணி கொடுப்பாரு. ஆனா நீங்க டெய்லி ஒரு ஒரு லிங்க் அனுப்பிட்டு மச்சான் இதுல சைன் அப் பண்ணு மச்சான் இதுல சைன் அப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒரு லெவலுக்கு மேல போகும்போது அவருக்கு உங்க மேல ஒரு இரிட்டேஷன் தான் வரும். அண்ட் உங்க அது வந்து பண்ண மாட்டாரு, இவனுக்கு வேலையே இதுதான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட பாதிக்கப்படலாம். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த டைம் அவரை பார்க்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்துட்டான் வந்த உடனே ஏதாச்சும் சைன் அப் பண்ண சொல்லுவான் பாறேன், இல்லாட்டினா வந்த உடனே ஏதாச்சும் லிங்க் அனுப்பி இதை கிளிக் பண்ணுன்னு சொல்லுவான் பாறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஆன்லைன்ல ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய பீப்புள் பண்றாங்க. இந்த ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்க யார்கிட்டயும் போயிட்டு நேரா பேச வேண்டாம், உங்க ஃபேஸை காமிக்க வேண்டாம், அண்ட் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட அப்பியரன்ஸ் என்ன, இந்த மாதிரி எந்த விதமான தேவைகளும் கிடையாது. இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் உங்களோட எதிர்தரப்புல இருக்கிறவங்களோ இல்லாட்டினா உங்களோட கஸ்டமரோ உங்களோட ஆடியன்ஸோ அவங்களுக்கு அவங்க பார்க்க போறது கிடையாது. உங்களோட லிங்க் அண்ட் உங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க்ல போயிட்டு சைன் அப் பண்ண போறாரு. இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதை வாங்குங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. அண்ட் அவர் வாங்கினாலும் வாங்காட்டினாலும் நம்ம மனசு ரீதியா எந்த விதமான பாதிப்புமே நமக்கு ஏற்படாது. ஒருவேளை வாங்கினாரு அப்படின்னா நமக்கு ஏர்னிங்ஸ் வரும், ஒருவேளை வாங்கல அப்படின்னா அவரை விட்டுட்டு நம்ம அடுத்த கஸ்டமரை போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட இருந்து மட்டுமே பணம் சம்பாதிச்சுட்டு அந்த 10 பேர்கிட்ட இருந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் நமக்குள்ள வர்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆன்லைன்ல இதை ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா கூட போக போக ரொம்ப ஈஸியா நிறைய நம்மளால ஏர்னிங் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் இப்போ வந்து நிறைய பேர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நிறைய பேர் ஒரு பெரிய சர்க்கிளையே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சீப்பா இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆடியன்ஸை கிரியேட் பண்றதுக்கு நிறைய மீடியம் இருக்கு. அதுல நிறைய பேர் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணியும் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு யூடியூப் சேனலா இருக்கட்டும் அவங்களுக்கு கீழே ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும் அவங்களுக்கு கீழே ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபிலியேட் லிங்க் ப்ராப்பரா பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலா ஒரு கம்பெனியில போயிட்டு நீங்க ஆஃபிலியேட் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணி லிங்க் எடுத்து அந்த லிங்கை ஷேர் பண்ணா போதும் இப்படிங்கிற மாதிரி பிளைண்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாவே நீங்க உள்ள போய் ஆஃபிலியேட் லிங்க் எடுக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனியை தேடணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தேடி செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியில ஆஃபிலியேட் ப்ரோக்ராம் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். அண்ட் அப்படி ஆஃபிலியேட் ப்ரோக்ராம் உண்மையிலே ரன் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பாக்கணும். அண்ட் அந்த எலிஜிபிலிட்டி இருந்து அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுனா கூட மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த நம்மளோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிட்டு நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. நமக்கு அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் ஆஃபிலியேட் லிங்க் கிடைக்கும். அப்படி நமக்கு அப்ரூவல் கிடைக்காத பட்சத்தில் நமக்கு ஆஃபிலியேட் லிங்க் கிடைக்காது. ஸோ ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப ஈஸின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி பண்ணுனா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நல்லா பெரிய கிரௌத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக அப்ரூவ் ஆயிரும். அதே இது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட வியூவர்ஸுக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறது பெரிய லெஜெண்டுக்கெல்லாம் மேட்டர் கிடையாது. லெஜெண்டுன்னு யாரை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஆடியன்ஸ் வச்சுருக்கோங்க. ஆனால் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து வீடியோ பார்ப்பாங்க, இல்லை ஆன்லைன்லேயோ எங்கேயோ ஒரு ஆஃபிலியேட் ப்ரோக்ராம் ரன் ஆகுது இதில் இவ்வளோ டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து போயிட்டு சரி ஓகே அவங்க அந்த மேக்ஸிமம் வீடியோவில் சொல்ல மாட்டாங்க இதுக்கு அப்ரூவல் ப்ரோக்ராம் இருக்குது, இது அப்ரூவல் ஆகிதான் அப்புறம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் ஆஃபிலியேட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோவில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை
ஓபன் பண்ணுவாங்க லிங்க ஓபன் பண்ணி ஆப்லேட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஆனா ஆப்லேட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணோம்னா லிங்க் கிடைக்கும்னு நினைச்சு அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஆனா என்ன ஆகும் அப்படின்னா பெண்டிங் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் பெண்டிங் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது அண்ட் இந்த ரிவ்யூ நமக்கு அப்ரூவ் ஆகுமா ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாது எதனால அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் போகிற வெப்சைட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சோர்ஸ் மூலமாக இவர் ப்ரொமோட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க லீடு கொடுக்கறது ஓகே அந்த லீடு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தானே நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளோ இல்லட்டா உங்களோட ஓன் ஒரு 100 இமெயில் ஐடி நீங்க ஓன் பண்ணி அந்த 100 இமெயில் ஐடியில் சைன் அப் பண்ணி உங்க பாட்டுக்கு நீங்க ஏர்னிங் எடுத்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அதனால அந்த கம்பெனிக்கு லாஸ் தானே தவிர எந்த விதமான லாபமும் வரப்போறது கிடையாது அந்த கம்பெனியை பத்தி யாருக்குமே தெரிய போறது கிடையாது பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 100 இமெயில் ஐடியும் உங்களோடது நீங்க வந்து ஒரு ஆஃபிலியேட் லிங்க் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல ஒரு இமெயில் ஐடியிலயா போயிட்டு சைன் அப் பண்ணிட்டு அதுல ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பேர் குறுக்கு வழியை ஃபாலோ பண்றதுனால மட்டும்தான் அப்ரூவல் ப்ராசஸ் நிறைய கம்பெனியில வச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட ஏர்னிங்ஸை கொடுக்க கூடாதுனோ இல்ல அவங்களோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுனோ எந்த விதமான கட்டாயமும் கிடையாது அதே நேரத்தில் அவங்களோட செக்யூரிட்டி அவங்களுக்கு முக்கியம் அவங்களோட ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது அவங்களுக்கு முக்கியம் இதனாலதான் அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி அப்ரூவல் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த அப்ரூவல் கிடைக்கிறதுல இருக்கிற பிரச்சனையை அவாய்ட் பண்ணதான் நம்ம இந்த ஒரு சூப்பரான வெப்சைட் பார்க்க போறோம் இந்த சூப்பரான வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா yazing.com 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 இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஒருவேளை இந்த வெப்சைட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த yazing.com என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த yazing வெப்சைட்டை ஓபன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளேட் லிங்க் உங்களுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு காசு கொடுக்குறாங்க அதாவது நீங்க இந்த yazing.com போயிட்டு ஒரு ப்ராடக்டை நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு காசு கண்டிப்பா கிடைக்கும் இல்ல ஒரு ப்ராடக்ட விக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க yazing.com ஓபன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஓபன் பண்ணோம்னா ஹோம் பேஜ்லயே உங்களுக்கு போட்டிருக்கோம் கெட் பெய்ட் ஃபார் எவ்ரி பர்ச்சேஸ் யூ மேக் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா போட்டிருக்கோம் இல்ல ஜாயின் நோ பட்டனும் இருக்கும் நீங்க அதாவது இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் ஈஸியா காமிச்சிருப்பாங்க கெட் paid to shop get paid to promote get paid fast இந்த மூணு மெத்தட் காமிச்சிருப்பாங்க இந்த மூணு அவங்களோட அட்வான்டேஜ் அதாவது get paid to shop அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்டுக்கு ஆஃபிலியேட் வாங்கி வச்சிருப்பாங்க நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லிங்க் மூலமா போயிட்டு நீங்க அந்த ப்ராடக்டை வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ப்ராடக்டை வாங்கின மாதிரியும் இருக்கும் ஓரளவு கேஷ்பேக் அமௌண்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா கெட் பெய்ட் டு ப்ரொமோட் அது இதுதான் நம்ம மேஜரா பார்க்க போறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல அதாவது இதுல நம்ம ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணி சேல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்க நமக்கு ஒரு அளவு கமிஷன் கொடுப்பாங்க இந்த கமிஷன் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் நார்மலாவே நம்ம எப்பவுமே குறைந்த சம்பளத்துக்கு இல்ல குறைந்த ஏர்னிங்க்கே வேலை பார்த்து பழகிட்டோங்கிறதுனால அதிக அளவு ஏர்னிங்ஸ் நோக்கி நம்மளோட கவனம் போறது கிடையாது அண்ட் அதிக அளவு ஏர்னிங்ஸ் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் நம்மகிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு தடவை ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பர்ஃபெக்டாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பிறகு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது இல்லை மொபைலில் ஆட் கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க அதெல்லாம் ஒரு அதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டில் ஒரு தாட் வந்துடும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதில் வரக்கூடிய வருமானம் அப்படி அண்ட் மூணாவது இந்த வெப்சைட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேபால் மூலமாக உங்களுக்கு உடனடியாக பேமெண்ட் அதாவது எந்த வித மினிமம் சார்ஜும் கிடையாது நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல பாத்தீங்க அப்படினா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படினா மினிமம் பே அவுட் அதாவது மினிமம் பே அவுட் அப்படிங்கிறது இதுல எந்த விதமான லிமிடேஷனும் கிடையாது எவ்வளவு அமௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட ரொம்ப ஈஸியா மினிமம் பேபால் மூலமா பே அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் உங்களுக்கு இவ்வளவு நீங்க ரீச் பண்ணாதான் உங்களுக்கு பே அவுட் பண்ண முடியும் அப்படின்னு எந்த விதமான ரீசனும் சொல்ல மாட்டாங்க இதுல பேபால் மூலமா அனுப்புறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினா ரொம்ப ஈஸியா நீங்க இன்னைக்கு பே அவுட் ரிக்வெஸ்ட் கொடுக்கீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேபால் ஐடியை வெரிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல பேமெண்ட் ரொம்ப ஈஸியாவே ஏறிடும் அண்ட் இந்த yazing.com-ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஆஃபிலியேட் ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த கம்பெனி கூடலாம் இந்த yazing.com ஒரு டையப் வச்சுட்டு அந்த கம்பெனியில உள்ள ஆஃபிலியேட் ப்ரோக்ராமிங் எல்லா ப்ரோக்ராமோட லிங்கையும் அவங்களோட yazing டேட்டாபேஸ்ல ஏத்தி வச்சிருக்காங்க இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்க வந்து yazing.com ஓபன் பண்ணிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் போனாலே தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் எல்லாம்
மேஜராக கரண்டாக ஆஃப்லியேட் ப்ரோக்ராமில் ரன் பண்ணியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 4200 பிராண்டுகிட்ட பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது 4000 ப்ராடக்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தா தெரியும், இப்போ டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெல் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராடக்ட் இருக்காது. அந்த டெல்லுங்கிறதுல எவ்வளோ லேப்டாப் இருந்தாலும் அந்த டெல்லுங்கிறதுல லேப்டாப் இருக்கலாம், மவுஸ் இருக்கலாம், அண்ட் டெல் ப்ராடக்ட் என்ன வேணால் இருக்கலாம். டெல்லுங்கிறது ஒரு பிராண்ட், அந்த பிராண்டில் என்னென்ன ஆஃப்லியேட் இருக்கோ எல்லா ஆஃப்லியேட்டும் உங்களுக்கு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு 4000 பிராண்ட் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டாப் ரைட் கார்னரில் இருக்கிற ஜாயின் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் கூட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான எந்த வேலையும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு இமெயிலில் எப்படி நார்மலாக சைன்அப் பண்ணுவோமோ அந்த மாதிரி சைன்அப் பண்ணால் போதும். டாப் ரைட் கார்னர் இருக்கிற ஜாயின் நவ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இவ்வளோ டீட்டெயில்ஸும் கேட்கும். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் உங்களோட யூசர் நேம் என்ன வைக்கணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு, மெயில் ஐடி கொடுத்துட்டு, பாஸ்வேர்ட் என்ன வைக்கணுமோ அதையும் சூஸ் பண்ணிட்டு, ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு உங்களோட இமெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும். நீங்கள் அதில் உங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் உள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு கரண்டாக என்னென்ன ஆஃப்லியேட் ப்ரோக்ராம்லாம் என்னென்ன பிராண்டில் ரன் ஆகிட்டு இருக்கோ எல்லா விஷயத்தையும் காமிக்கும். இதில் ரெண்டு பட்டன் இருக்கும், அதாவது ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழேயும் எவ்வளோ கேஷ் ரிவார்டு அவங்க உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே ஷாப் டு ஏர்ன், ப்ரொமோட் டு ஏர்ன் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஷாப் டு ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பர்சேஸ் பண்ணி அதன் மூலமா ஒரு கேஷ்பேக் உங்களுக்கு ரிவார்டா கொடுப்பாங்க. அதே ப்ரோமோட் டு ஏர்ன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க எங்கேயும் போயிட்டு அப்ரூவல் இல்லை எந்த விதமான வெயிட்டிங் எந்த எதற்காகவும் காத்திருக்க தேவையில்லை. அந்த ப்ரோமோட் டு ஏர்ன் பட்டனை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கான ஆஃப்லியேட் லிங்க் கிடைச்சிரும். ரொம்பவே ஈஸியான முறையில் உங்களுக்கு இந்த ஆஃப்லியேட் லிங்க் கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஈஸியான முறையிலேயே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னா, ஆஃப்லியேட் ப்ரோக்ராமை தேடுறது அண்ட் ஆஃப்லியேட் ப்ரோக்ராம்க்கான லிங்கை எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பிரச்சனையாக இருந்திருக்கும். அதே இது புது ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும்னா, உங்களுக்கு இப்போ ஆஃப்லியேட் லிங்க் கிடச்சிடுச்சு. அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடில் நம்ம இப்போ வெரிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, இந்த பிராண்டில் எவ்வளோ ரிவார்டு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். $225, அதாவது கிட்டத்தட்ட 12,000 இல்லை 13,000 வச்சுப்போமே, கிட்டத்தட்ட 13,000 உங்களுக்கு ரிவார்டு கொடுக்காங்க இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ண நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 5 பிராண்ட் சூஸ் பண்ணிட்டு அந்த 5 பிராண்ட் மட்டும் ப்ரமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா மட்டுமே போதும், உங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு 40,000-50,000 ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அண்ட் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல ஆடியன்ஸை கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபிலியேட் ப்ரோக்ராம்ல நீங்க ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செயல்பட வேண்டியது இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு பிக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருக்கிற வளைவு சுழிவுகள் அண்ட் அதுல இருக்கிற ஈஸியான மெத்தட் அண்ட் ஈஸியான ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு ஈஸியா கோ த்ரூ பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையே இல்லை, அது ரொம்ப ஈஸியான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட கஸ்டமரை ஈஸியாக நீங்கள் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தலையும் புரியாது, வாளும் புரியாது, எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நிறைய பேர் இதை வந்து செட் ஆகாது இது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க. நிறைய பேர் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட லிங்க் கிடச்சிட்டு, இந்த லிங்க் கிடச்சதுக்கப்புறம் ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாக இருந்து அவங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்கான டைம் ரொம்ப மிச்சம். அண்ட் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கான ஆஃப்லியேட் லிங்க் கிடச்சிட்டு, இந்த ஆஃப்லியேட் லிங்கை இப்போ நீங்கள் ஒருவேளை ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னா எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்கிறேன். எதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு வெப்சைட் ஆரம்பித்தாலோ இல்லாட்டினா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலோ ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்தாலோ உங்களுக்கான ஃபீட்பேக் கிடைக்காது. ஃபீட்பேக்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான விசிட்டர்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா கூட உங்களுக்கான வியூவர்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஆஃப்லியேட் லிங்க் கண்டிப்பாக யாராலையும் கிளிக் பண்ண போகிறது கிடையாது அண்ட் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அதே இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கான கஸ்டமரை டார்கெட் பண்ணலாம். யார் நம்மளோட கஸ்டமர், அதாவது இந்த ப்ராடக்ட் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அண்ட் அந்த கஸ்டமர் ஆக்டிவாக இருக்காளா, அவரை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு டாக் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், கேட்டகரியில் போயிட்டு அனிமல் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேட்டகரியில் போயிட்டு அனிமல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ ஒரு டாக், அதாவது ஒரு அனிமலோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும். அப்போ வந்து நான் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கேன், என்கிட்ட எந்த வெப்சைட்டும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிப்பேன். இன்ஸ்டாகிராமில் டாக் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். இந்த பேஜை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த விதமான ஃபாலோவர்ஸும் இருக்க மாட்டாங்க. அண்ட் எந்த விதமான இந்த இடத்துல நம்ம மட்டும்தான், நம்ம பேஜ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நம்ம பேஜில் நல்ல ஒரு சூப்பரான டிபி வைங்க. அண்ட் சூப்பரான டிபி அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காப்பி ரைட் ஃப்ரீ இமேஜ் வைங்க. சும்மா கூகுளில் சர்ச் பண்ணிட்டு அந்த இமேஜை அப்படியே தூக்கி வச்சிடாதீங்க, அது பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஸோ காப்பி ரைட் இமேஜ், அதாவது ஆன்லைன்லேயே நிறையா காப்பி ரைட் ஃப்ரீ ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் ப்ரொஃபைலில் வச்சுடுங்க. அண்ட் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ண போகிறது டாக் சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட். ஸோ உங்களோட பேஜோட நேம் என்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக டாக் சம்மந்தமாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களோட க்ரோத்துக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து டாக் லவர் அப்படி ஏதாவது ஒரு பேஜ் நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ராயல்ட்டி ஃபீ, ராயல்ட்டி ஃபீ டெய்லி, அதாவது டெய்லி இல்லை வீக்லி, ஒரு மினிமம் ஒரு 5-10 இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. நல்ல ஹை குவாலிட்டியில், நல்ல ஹை குவாலிட்டியில் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. அண்ட் அதில் உங்களுக்கு கீவேர்ட் சர்ச் டூலை பற்றி தெரிஞ்சிருந்து அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு டேக் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இமேஜுக்குள்ள டேக் ஆட் பண்ணுங்க. அது உங்களோட பேஜோட க்ரௌத்துக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு டாக் லவர் அப்படின்ட்டு, நம்மளோட பேஜுக்கு யார் டார்கெட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி டாக் லவர், அதாவது டாகை பற்றின பேஜ் எது டாப்பில் இருக்கோ அந்த பேஜை சர்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் போயிட்டு டாக் லவர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோன்னா, டாப்பில் இருக்க பேஜ் நமக்கு கண்டிப்பாக காமிக்கும். அந்த பேஜை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அதில் எவ்வளோ ஃபாலோவர் இருக்காங்கன்னு பாருங்க. மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மில்லியன் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ 5 மில்லியன் ஃபாலோவர் வந்து டாகை விரும்புகிறாங்க. அண்ட் இந்த 5 மில்லியன் டா ஃபாலோவர்ஸில் ரேண்டமாக ஒரு 50,000 பேர் சும்மா கிளிக் பண்ணாலும், மீதி ஒரு 4 மில்லியனுக்கு மேலே இருக்கிற ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக டாக் வச்சிருக்கவங்களா இருப்பாங்க, இல்லை டாகை பற்றின ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேஜில் போயிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபாலோவர்ஸ் டேப்பை கிளிக் பண்ணோடனே யாரெல்லாம் அந்த ஒரிஜினல் அந்த 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் டெய்லி ஒரு 50 பேருக்கு ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுங்க. நீங்கள் ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை உண்மையிலேயே அவங்க ஆக்டிவாக இருந்து அவங்களுக்கு உண்மையிலேயே டாக் மேலே அக்கறையோ, இல்லை அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு டாக் மேலே ஒரு அக்கறையோ, இல்லை டாக் ப்ராடக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டோ இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்களுக்கு ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனேயுமே அவங்களுக்கு இப்படி டாக் லவர் அப்படிங்கிற பேஜ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னா அவங்க மைண்ட் செட்டில் ஓகே புதுசாக ஒரு பேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு ஃபாலோ பேக் கொடுப்பாங்க. அதாவது இதுதான் மற்ற மீடியமுக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணும்போது மற்ற மீடியமுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைக் போட்டாலோ இல்லாட்டினா யூடியூப்ல போயிட்டு கமெண்ட் போட்டாலோ உங்களுக்கான ஃபீட்பேக் கிடைக்காது. ஆனா இவங்க நார்மலாவே எல்லாரோட மைண்ட் செட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டால நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா நம்மளும் அவனும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லார்ட்டையுமே இருக்கு. நார்மலா நம்மளே பார்த்துருப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணிருப்போம் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மள ரிட்டர்ன் ஃபாலோ பண்ணுவார். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷன் போகும். நார்மலா நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணிருப்போம், ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நோட்டிபிகேஷன் போகும். அப்ப அவர் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சரி ஓகே இன்ஸ்டால நம்மள ஃபாலோ பண்ணிருக்கா, நம்மளும் அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஃபாலோ வரும். இந்த மாதிரி ஃபாலோ வர்றது தான் நமக்கு அட்வான்டேஜ். ஸோ இந்த டாக் பேஜில் இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜுக்கு ஃபாலோ பேக் கொடுப்பாங்க. இப்படி ஃபாலோ பேக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட க்ரோத் ரொம்ப ஈஸியாக, ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு காலையில் முடிக்கிற ப்ராசஸ் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சூப்பர் சூப்பர் டாக் ஃபோட்டோ போடும்போது, டாகோட நல்ல நல்ல டாக்ஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணும்போது கீழே உங்களோட ஆஃப்லேட் லிங்கை, இந்த ப்ராடக்ட் இப்படி சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆஃப்லேட் லிங்கை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டீங்க, இல்லாட்டினா உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோவில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நிறைய பேர் அந்த
ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் இந்த சேல் நடக்கல அப்படின்னா கூட ஃபாரினர்ஸ் நிறைய பேர் அவங்களோட பெட் அனிமலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சேல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி எல்லாம் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அண்ட் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தான் அவங்க இப்படி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி பாப்புலரான பிராண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் அஃபிலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான உழைப்பை அவங்க தேடி போய் கண்டுபிடிக்கிறது கிடையாது. யார் உழைப்பை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாராலையும் முடியும். ஷேரிங் இஸ் த நாலேஜ் அப்படிங்கிற பேஸாக வச்சு தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பை பை.